வெறும் 35 பைசாவுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ட்ரெயினில் பயணம் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெயினில் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு கூட இதை பற்றி தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் கூட அது மட்டும் போதாது, அதற்கடுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையும் பண்ணணும். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அடிக்கடி ட்ரெயினில் பயணம் செய்பவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் அடிக்கடி ட்ரெயினில் பயணம் செய்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ட்ராவல் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த ட்ராவல் இன்சூரன்ஸுக்குண்டான விதிகள் என்னென்ன, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகை கிடைக்கும், இதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிளாரன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். ஃபஸ்ட்டு இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஐஆர்சிடிசி ஆப்பில், அதாவது இந்த ரயில்வே நெட்ஒர்க்கினுடைய அஃபீஷியல் ஆப்பில் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும் பொழுது ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அதுக்கு யாரெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட வெறும் 35 பைசா மட்டும் அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. எஸ் கொடுத்து 35 பைசா யாரெல்லாம் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதற்கடுத்து இந்த ட்ராவல் இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து எஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி உங்ககிட்ட இருந்து 35 பைசா அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிடுவாங்க. இதோட நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருவீங்க. ஆனால் இதற்கடுத்து இன்னும் ஒரு சின்ன வேலை பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிக்கெட் நம்ம மெயிலுக்கு அனுப்புவாங்க. அதற்கடுத்து ஹேட் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து இன்னொரு இமெயிலும் நமக்கு வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுடைய மொபைல் நம்பரும் பிஎன்ஆர் நம்பர் இது ரெண்டையும் போட்டதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயிலை கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். இந்த 35 பைசா கொடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்தது மட்டும் போதாது, அதற்கடுத்து வரக்கூடிய மெயிலில் நம்ம நாமினியாக யாரை சூஸ் பண்ணுறோமோ அந்த டீட்டெயிலும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து பொருந்தாது. அவங்க கண்டிப்பாக இந்தியர்களாக மட்டும்தான் இருக்கணும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கவும் செய்யலாம், எடுக்காமலும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து பல்காக டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ட்ராவல் இன்சூரன்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 2 பேருக்கு மட்டும் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு மீதி 2 பேருக்கு எடுக்காமலாம் இருக்க முடியாது. எடுத்தால் 4 பேருக்கும் எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கணும். அதே போல் ஒரு பிஎன்ஆர் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க வந்து 35 பைசா பிடிப்பாங்க. அதற்கடுத்து இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட்டு ஆர்ஏசி டிக்கெட் இதுகளுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ள டிக்கெட்டுகளுக்கு இது வந்து பொருந்தாது. ரயிலில் ஏற்படக்கூடிய விபத்து, ரயிலில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதம் இதுகளுக்கு மட்டும்தான் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். உங்களுடைய குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து பொருந்தாது. இப்போ இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால யார் யாருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதற்கடுத்து ஒருவர் முழுமையான ஊனம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதற்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. பகுதியளவு ஊனம் ஒருத்தர் அடைஞ்சிருந்தா அவருக்கு வந்து 7.5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதற்கடுத்து படுகாயம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்ததற்கு பின்னாடி அவர் வந்து வெளியூரில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கார் அப்படின்னா அவருடைய சொந்த ஊருக்கு அவருடைய உடலை எடுத்து வர்றதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபாயும் கொடுப்பாங்க. யாருக்கு காப்பீட்டு தொகை கிடைக்காது அப்படின்னு பார்த்தா, மேலே சொன்ன வகைகளில் 1க்கு மேலே ஒருத்தர் வந்து பயன்பெற முடியாது. அதற்கடுத்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டாலோ அல்லது இந்த ட்ரெயினில் சூசைட் அட்டன் பண்ணாலோ அல்லது போதையில் அவங்க வந்து பயணம் செஞ்சாலோ ஒருவேளை அவங்க வந்து எய்ட்ஸ் நோயாளியாக இருந்தால் இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தால் அவர் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த காப்பீட்டு தொகை கிடைக்காது. இந்த காப்பீட்டு தொகை கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, விபத்துக்குள்ளான 4 மாதங்களுக்குள்ள அந்த காப்பீடு செய்த நபரோ அல்லது அவங்க யாரை நாமினியாக சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேரடியாக காப்பீடு அலுவலகத்துக்கு போய் அந்த ஒரு படிவம் இருக்கும் அதை வந்து நிரப்பி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம கொடுத்ததுக்கு பின்னாடி 15 நாளுக்குள்ளே அந்த காப்பீட்டு தொகை நமக்கு வந்து கிடச்சிரும். என்னதான் இந்த இன்சூரன்ஸ் பணத்தால் அந்த இழப்பை சரி பண்ண முடியாது அப்படின்னாலும் அந்த இழப்புக்கு பின்னாடி அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார சூழலை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இதை வந்து அலட்சியப்படுத்தாமல் இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். கண்டிப்பாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இந்த ட்ராவல் இன்சூரன்ஸை எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.